கறியை பாருங்க கைஸ். கம்மி ஐட்டமா இருந்தாலும் கடையில எனக்கு பின்னாடி உங்களுக்கு வேற லெவல் ஒரு வியூ தெரியும் நினைக்கிறேன். What we do here is go back, back. Hi guys, welcome back to my channel. நான் தான் உங்க அஃப்ரிடி. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே புல்கச்சாங் சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கும். இது வேற லெவல் ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன ஃபேமஸ்னால் பீஃப் தாங்க ஃபேமஸ். பீஃப் கறி ஆப்வியஸ்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்துட்டு பீஃப் கறி சாப்பிட தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஓகே, என்னென்ன இருக்குன்னு ஐட்டம்னா வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். ஆல்ரெடி ஆர்டர் பண்ண ஐட்டம் எல்லாம் வந்துருச்சு. இன்னும் ஒரு சில ஐட்டங்கள் மட்டும் வரணும். அது வந்துட்டு நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அப்படியே அதில் ரிவ்யூவும் சொல்கிறேன். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்கிறேன். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது கொஞ்சம் நன்னும் டெவலப் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து அப்கமிங் வர வீடியோவில் நான் டெவலப் பண்ணிக்கிறேங்க. சரி ஓகே, இன்றைக்கி நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு அதை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். பார்க்கவே டெலிஷியஸாக இருக்குது. ஆல்ரெடி வந்துருச்சு, டேபிளில் இருக்குது, அது வெயிட்டிங் தான். நம்ம இப்போ எல்லாத்தையும் தம்ப்நெயிலுக்கு அரேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்து நான் போயிட்டு இப்போ வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா ரிவ்யூவும் சொல்கிறேன். சாப்பிட போகலாம் கைஸ். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ரைஸ் இருக்குது, இங்கே ஒரு பிளெயின் ரைஸ் தான் வாங்கியிருக்கேன். இங்கே பீஃப் கறி இருக்குது, பீஃப் கறி கூட கிரேவி கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் தனியாகவும் நம்மளுக்கு கிரேவி கொடுத்துருக்காங்க. நம்ம ரெண்டையுமே எடுத்துப்போம். இந்த பீஃப் கறி எடுத்து அப்படியே நம்ம பிளேட்டில் போடுவோம். பா, நல்ல கொழுப்போட அந்த இதோட நல்லா இருக்குங்க. அந்த ஃபேட்டோட அப்படியே நல்லா போட்டிருக்காங்க கைஸ். பாருங்கள், நம்ம அப்படியே கிரேவி கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். இப்போ இந்த கறியை பாருங்க கைஸ். பீஃப் உண்மையில் ரொம்ப ரொம்ப அப்படியே சாஃப்டாக வந்துருக்கு. இவ்வளோ சாஃப்டாக நான் ஒரு பீஃபை பார்த்ததே இல்லைங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பீஃப் கறி. நீங்கள் பாருங்களேன் எப்படி அழகாக நஞ்சு அந்த அப்படியே நூல் அந்த இது மாதிரி வருது பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. இவ்வளோ சாஃப்டான பீஃப் கறி பார்த்ததே இல்லை. என் நாக்கு ஊறினே இருக்கு. நான் அப்படியே சாப்பிட போகிறேன். ரைஸோடு அப்படியே சாப்பிட்றேன். ஆனால் உண்மையாக நல்லா இருக்குங்க. பீஃபு நல்லா வெந்திருக்கு. வேக வச்சு தான் இந்த குழம்புல போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் மசாலா போட்டிருக்காங்க. ஸ்பைசஸ் இன்னும் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பீஃப் வந்து நல்லா வேக வச்சுருக்காங்க. நல்லா வேக வச்சு நல்லாயிருக்குங்க. அப்படியே முடிச்சு சாப்பிட்றேன். நல்லா சிக்கன் சாஃப்டாக இப்படி இருக்கும். அந்தளவு இருக்குங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த கிரேவி இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது. சீரியஸாக வேறு லெவல். அந்த கொழுப்போட அந்த ஃபேட்டோடு இருக்குது பாருங்கள். அப்படிவா அல்டிமேட்டுமா, உண்மையாக சூப்பராக பட் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல். அவ்வளோ இங்கே பாருங்க, நமக்கு வந்துட்டு இப்போ பட்டர் சிக்கன் வந்துருச்சு. இப்போ தான் வந்துச்சு. நான் பட்டர் சிக்கன் சாப்பிட்றேன். நல்லாயிருக்கு நினைக்கிறேன். நல்லா ஆஹா, பட்டர் நல்லா ஜூஸியாக இருக்குங்க. இங்கே விங்ஸ் பாருங்கள். விங்ஸ் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். விங்ஸ் பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. அது அப்படியே அந்த குழம்பு மேலே எண்ணெய் ரொம்ப அதிகமாக இல்லாமல் அந்த கொழுப்பும் மிதக்காமல் இங்கே பாருங்க ஐஸ். அப்படியே இந்த சிக்கன் பீஸ் அப்படியே செமையாக இருக்கு ஐஸ். இந்த குழம்போட டேஸ்ட் தான் ஐஸ். இங்கே பாருங்க, அந்த குழம்பு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்கள், மேலே அந்த ஆயில் லைட்டாக தான் மிதக்குது. நல்லா இருக்கா, சூப்பு மாதிரி இருக்குங்க. குழம்பு மாதிரியே தெரில. உள்ளே ஏதோ போட்டிருக்காங்க. கண்டிப்பாக பீஃப் சாப்பிட பிடிக்கிறவங்க இங்கே கண்டிப்பாக வந்து டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஹவுஸ் சிட்டியில் இருக்கிறவங்க இங்கே வந்து மஸ்ட்டு ட்ரை. எனக்கு என் ஃப்ரெண்டு சொல்லுங்கள், நான் இங்கே வந்தேன். நான் அவ்வளோ எதிர்பார்த்த அளவு இருக்காதுன்னு நினச்சேன். எதிர்பார்த்ததை விட மேலே தான் இருந்துச்சு. இந்த பட்டர் சிக்கன் மஸ்ட்டு ட்ரைங்க. அப்படியே அந்த ஆயில் அப்படியே அந்த ஜூஸ் ஆகும். நல்லா அப்படியே சூப்பராக வருது பாருங்க. அவ்வளோ ஆயில் இல்லை இருந்தாலும் பட் நல்ல ஒரு ஜூஸியாக நல்ல சூப்பராக இருக்குது கைஸ். ஐ ரியலி லவ் திஸ் ஃபுட். ஒரு நான்வெஜ் மீல்ஸா
ஃபுல்லாக சாப்பிட்ட பிறகும் அந்த திருப்தி கிடைக்குது. சிக்கன் நல்லா இருக்கு, பீஃப் அதை விட நல்லா இருக்கு. கைஸ் நான் சாப்பிட்டேன். இப்போ வந்துட்டு ஃபைசல் பாய் வந்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவார், அவர் அப்படி டேஸ்ட் பண்ணுறதை நான் அப்படியே உங்களுக்கு காட்டினே பாருங்க. ஹாய் கைஸ், இப்போ நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இது முன்னாடி அப்ரிடி ப்ரோ சொன்னார், இப்போ நான் சொல்கிறேன் டேஸ்ட் பண்ணி எப்படி. கிரேவி பார்க்கறது நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கு. என் ப்ரோ சாப்பிட்டு பார்த்து சொன்னேன், என்ன கொஞ்சம் ஆறி போயிடுச்சு நம்மளோட ஷூட் எடுத்தனால. கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் தூக்கலாக இருக்க மாதிரி தெரியுது உங்களுக்கு தெரியல. நம்ம இஞ்சி பூண்டு போட்டிருந்தாங்க, பூண்டு இருக்கு. சரி, நான் கிரேவி நம்ம இந்தியன் சைடில் தான் இருக்கு. சரி, பீஸ் நல்லா சாஃப்டாக தான் இருக்கு போல. செம்ம சாஃப்டாக இருந்துச்சு பீஃப், நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நல்ல பீஃப் சாப்பிட்ற மாதிரி. நல்ல பீஃபு சாஃப்டாக இருக்கா, எப்படி இருக்கு? சாஃப்டாக இருக்கு, பஞ்சு போன் பஞ்சு மாதிரி இருக்கு. பஞ்சு மாதிரி இருக்கா? ஆமாம், ரொம்ப சாஃப்டாக இருக்கு. அந்த கிரேவி, அந்த சிக்கன், அந்த பீஃபு. சரிங்க, சிக்கன் வேறு இருக்கா? சிக்கன் சாப்பிட பாருங்க. சிக்கன் பாருங்க, பட்டர் சிக்கன் இருக்கு. ஜூஸ் ஜூஸ் குடிச்சிடுறேன். பெப்சி குடிச்சிட்டு சாப்பிட்டாதான். இந்த பட்டர் சிக்கன் அது ரொம்ப சாஃப்டாக இருக்கு, ரொம்ப ஜூஸியாகவும் இருக்குது, ஸ்பிச்சாக வந்துடுது. ரொம்ப என்னது, ஒரு விருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு கிரேவி தான் கைஸ், ரியலி ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்தியன் சைடு நல்லா இருக்கு கிரேவி. இன்னும் இஞ்சி கொஞ்சம் தூக்கலாது, இஞ்சியும் தூக்கலாக போட்டிருக்காங்க. பூண்டோ கார்லிக் ரெண்டும் எனக்கு ரொம்ப, இஞ்சி ஃப்ளேவர் தான் ரொம்ப எனக்கு தெரியுது, ரொம்ப தூக்கலாக இருக்கு. அது நல்லா இருக்கனால அது டேஸ்ட்டு கொடுத்து நினைக்கிறேன். ரெண்டும் சேர்த்து சாப்பிடும் போது டாப் நாட்ச், டாப் நாட்ச், டாப் நாட்ச். எலும்பு வேற போட்டிருக்காங்க நம்மள, எலும்பு எடுத்து கடிங்க. எந்த பக்கம் கிடைக்கிறதுனே தெரியல, தெரியலையே. நல்லா அருமையாக இருக்கும் எலும்பு, எனக்கு ரொம்ப எலும்பு தான் பிடிக்கும். கறியோட எலும்பு தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நல்லி இல்லை இல்லை, நல்லி பெருசாக இருக்கும்ல. இது ஒரு நல்லி கேட்டால் தருவாங்கன்னு நினைக்கிறேன், கேட்டால் தருவாங்கன்னு நினைக்கிறேன். கம்மி ஐட்டமாக இருந்தாலும் கடையில் நல்லா டேஸ்ட்டாக இருக்குல்ல. அவங்க இருக்கிறத இருக்கிறத நல்லா இருப்பான், அதான் இல்லை இல்லை இருக்கிறத பெஸ்ட்டாக தராங்க அப்படி சொல்லாமல. இந்த டிஸ்பிளே தான் இந்த கடை பேர். அப்படின்னா என்னென்னு கேட்கணும் கடைக்காரங்கிட்ட. காய்ஸ் இது ஹலால் தான், அதனால் நீங்கள் பயப்படாமல் வந்து சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஊரில் இதுதான் லெமன், இந்த மாதிரி கலமின்சி தான், எது எடுத்தாலும் கலமின்சி போட்டு தந்துடுவாங்க. பீஃப் குடிச்சோம்னா வந்துடலாம், இன்னும் தாராளமாக சாப்பிட்டு போகலாம். ஹாய் காய்ஸ், ஹாய், நான் கிளம்புறோம், சாப்பிட்டாச்சு. செம்ம ஃபுட்டு, வேறு லெவலு, சொல்லுவோம். நல்ல ஃபுட்டு தான், நல்லா இருக்குது ஃபுட்டு. இதை வந்து பீஃப், பீஃப் லவ் பண்ணுறவங்க வந்து சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்லாம். கண்டிப்பாக காய்ஸ், பீஃப் லவ் பண்ணுறவங்க வந்து சாப்பிடுங்க, வேறு லெவல், தார மாதிரி சாப்பாடு. ஈவினிங் ஈவினிங் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீயாக பாருங்க, காட்டுங்க. ஈவினிங் வந்தால் வெளியே உட்காந்து சாப்பிட்லாம் கைஸ், நீங்கள் டே டைமில் வந்தால் கூட உள்ளே உட்காந்து சாப்பிட்லாம். நாங்கள் உள்ளே உட்காந்து தான் சாப்பிட்டோம், வெளியே நான் இடம் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா ஃப்ரீயாக, நல்லா ஃப்ரீயாக காத்தோட்டமாக நல்லா இருக்குது, நான் இங்கே நல்லா உட்காந்து சாப்பிட்லாம். கார் பார்க்கிங் கூட இருக்குது இங்கே பாருங்க கைஸ், நல்லா இருக்குது. இந்த இங்கே தான், இதுதான் புல்சகாங். இது நான் உங்களுக்கு கரெக்டாக எங்கே இருக்குன்னு நான் வேணால் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சால் நான் கொடுக்குறேன், லொக்கேஷன் கொடுக்குறேன், நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கங்க. சரி, ஓகே காய்ஸ், இதோடு எங்களோட வீடியோ நாங்கள் எண்ட் பண்ணிக்கிறோம். இன்னொரு உங்களோட அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும், ஐ எம் அஃப்ரிடி அண்ட் ஃபைசல், திஸ் இஸ் ஃபைசல் கான். சரி, அவங்க எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக வந்தால் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை புது வீடியோவில் பார்க்குறோம். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பாய் டாட்டா. ஏ காய்ஸ், பாதிரி நான் தான் உங்கள் அஃப்ரிடி. எனக்கு பின்னாடி உங்களுக்கு வேறு லெவல் ஒரு வியூ தெரியுது நினைக்கிறேன். கண்டிப்பாக ஆமாம், ஏன்னா அது பீச்சு. இப்போ நானும் ஃபைசல் ப்ரோவும் இங்கே வந்திருக்கோம் பீச்சுக்கு, நல்லா இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணிருக்கோம். நேராக அங்கே சாப்பிட்டோங்க. என்ன கடை? புல்சகாங், புல்சகாங், புல்சகாங்கில் நல்ல பீஃப் கறி நல்லா வெட்டு வெட்டுன்னு வெட்டிட்டு இப்போ வந்து இந்த பீச்சில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண, சில் பண்ண வந்திருக்கோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா
டைம் பார்த்தீங்கன்னா 4 ஆயிடுச்சு தெரியும் நினைக்கிறேன். மணி இப்போ 4 ஆச்சு. நான் கொஞ்சம் இங்கே சில் பண்ணிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் இங்கே இருந்துட்டு 6:30 போல இங்கே கிளம்பிட்டு இருக்கோம். வந்து நல்லா சில் பண்ண போகிறோம். பாய் பாய்.